இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதிற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். நம் தேவன் பரிசுத்தர்,
பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளின் படிப்பு மீது மட்டும் பெற்றோர்கள் கவனம் செலுத்தினால் போதாது. அவர்களது உடல் நலன் மீதும் அக்கறை கொண்டு அதற்காகவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். குழந்தையின் வாழ்வில் வெற்றியை கண்டடைய வேறு சில விஷயங்களும் உள்ளன. ஆனால் பெரும்பாலோர் தம் பிள்ளைகள் படிப்பில் சரியாக வந்துவிட்டால் போதும் என்ற மனநிலையில்தான் இருந்து வருகின்றனர். பெற்றோர்கள் தொடக்கத்திலிருந்தே தம் பிள்ளைகள் பள்ளி முடிந்த பின்னர் நேரத்தை எப்படி செலவிட வேண்டும் என்பது குறித்து சரியாக திட்டமிட வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடலாம், எப்படிப்பட்ட நண்பர்களுடன் சேரலாம் என்பது குறித்து தீர்மானியுங்கள். இத்தகைய வழிகாட்டுதல்கள் அவர்களது வாழ்க்கை முறையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். பெரும்பாலான பிள்ளைகள் தம் விருப்பம் போல் இருக்க விடப்படுகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் தம் நேரத்தை தொலைக்காட்சி பார்ப்பதில் செலவிடவே உடனடியாக முன்வருகின்றனர். இப்படி சரியான வழிகாட்டுதல் இன்றி விடப்படும் பிள்ளைகளின் திறமை வெளிப்பட வழியில்லை. இதனால் ஏற்படும் கேடான விளைவுகளில் ஒன்று, அவர்கள் உடற்பயிற்சியின்றி தொலைக்காட்சி பார்ப்பதால் உடல் தடித்து விடுகிறது. உடல் பருமன் அல்லது ஊளைச்சதை போடுதல் வாழ்வின் எந்த நிலையிலும் ஆண் பெண் இருபாலரிடமும் தோன்றக்கூடிய கோளாறுதான். வாழ்நாள் நெடுகிலும் உடல் எடை கூடிக்கொண்டே செல்கிறது. உடல் பருமன் கோளாறிலிருந்து விடுபட உண்ணும் உணவின் மீது கண்காணிப்பு தேவை. கொழுப்பு சர்க்கரை அடங்கிய உணவுப் பொருட்கள் பண்டங்கள் உண்பதில் பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை தர வேண்டும். சில நேரங்களில் இது மரபு வழி சிக்கலாக இருப்பதுண்டு. சாப்பாட்டு வேளைகளுக்கு இடையில் உண்பதை கட்டாயமாக தவிர்க்கவும். உடற்பயிற்சி கட்டாயம் தேவை, அதையும் ஒழுங்காக செய்து வருதல் வேண்டும். உடற்பயிற்சி பிள்ளைகளின் உடலில் சேரும் வீணான கலோரிகளை எரிக்க துணை நிற்கும். இதனால் பிள்ளைகளின் தசைகள் வலிமையடையும், நன்கு வளர்ச்சியடையும். பிள்ளைகள் படிப்பிலும் பிற செயல்கள் யாவிலும் மனதை நன்கு ஒருமுகப்படுத்தி நன்கு புரிந்து கொள்வார்கள். நல்ல நினைவாற்றலுடன் வளர்வார்கள். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 50% பேர் உடல் பருத்து விடுகின்றனர். இது சிறு வயது தொட்டே தொடங்கிவிடுகிறது என்று உலக நலவாழ்வு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. உடல் பருமன் அடைவதற்கு காரணமான கேடு பயக்கும் பழக்கங்களில் ஒன்று, குறிப்பாக நகர்ப்புற மக்கள் தொலைக்காட்சி பார்ப்பது ஆகும். ஒரு குழந்தை தனது ஓய்வு நேரத்தில் 80% தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்து கழிக்கிறது. இதன் விளைவாக உணர்வு ரீதியாக செயல்படுகிறது. ஆனால் எதையும் சரிபார்க்கும் பழக்கம் உண்டாவதில்லை. மனம் விழிப்புடன் இருக்கிறது, ஆனால் உடற்பயிற்சி இல்லை. இன்றைய நிலையில் 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளில் 2.2 கோடி பேர் கடுமையான உடல் எடை கூடியவர்கள். இந்த உடல் பருமனால் அவர்களது உடல் நலத்தை காக்க ஆகும் செலவுகளும் மிகுதி எனப்படுகிறது. தொலைக்காட்சி அதிகம் பார்க்கும் பள்ளி பிள்ளைகள் உடல் பருத்து விடுகின்றனர் என்று ஆய்வு ஒன்று குறிப்பிடுகின்றது. பெரும்பாலான பிள்ளைகள் 2 வயது முதலே தொலைக்காட்சி பார்க்க தொடங்கிவிடுகின்றபடியால் அவர்களது தொலைக்காட்சி தொடர்பை வெகுவாக துண்டித்துவிட அவர்களுக்கு விளையாட்டு கல்வி தந்து பயிற்றுவிக்க தொடங்க வேண்டும். அமெரிக்காவில் குறைந்த வருவாயுடைய குடும்பங்களைச் சேர்ந்த வெள்ளை கருப்பு செவ்விந்திய இனப்பிள்ளைகள் 2761 பேரிடம் செய்யப்பட்ட ஆய்வில் படுக்கை அறையில் தொலைக்காட்சி பெட்டி உள்ள குடும்பத்து பிள்ளைகள் அந்த வசதியற்ற பிற பிள்ளைகளை விட வாரத்திற்கு 4.8 மணி நேரம் கூடுதலாக தொலைக்காட்சி அல்லது வீடியோக்களை பார்த்தனர் என்று கண்டறியப்பட்டது. பிள்ளையின் படுக்கை அறையில் தொலைக்காட்சி பெட்டி இருப்பது பிள்ளையின் உடல் பருமன் மிகுதியாவதற்கு கூடுதல் காரணியாக அமைந்தது. பள்ளியில் பாடங்கள் மீது கவனம் செலுத்துவது குறைந்தது. படிப்பில் மற்றவர்களுடன் போட்டியிட்டு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் குறைந்தது. ஒரு குழந்தையின் உடல் பருமன் தொலைக்காட்சியுடன் நேரடி தொடர்பு உடையது. ஆயினும் பிறப்பு நோய் போன்ற காரணிகளும் வலிமையானவையே என்பதை மறுக்க முடியாது. பிள்ளைகளே, நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் அமர்ந்து நேரத்தை
வீணடிக்காமல் உடற்பயிற்சி செய்வதிலும் விளையாடுவதிலும் நேரத்தை செலவிட்டால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடும் மன உற்சாகத்தோடும் அறிவோடும் வளரலாம். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். ஆத்மாவின் கீதமே என் நேசரே.
அனைவருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்களோடு கூட தேவ வசனத்தை அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய செய்தியும் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். யோசுவா 24:15 வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று யோசுவா இஸ்ரவேலர்களை பார்த்து கூறுகிறார். யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று இன்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்ச்சிகளில் நாம் தீர்மானம் எடுப்பது மிகவும் அவசியம். ஒவ்வொரு விஷயத்தை குறித்து ஒவ்வொரு நிமிடமும் நாம் தீர்மானம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். தீர்மானம் எடுப்பது மாத்திரம் அல்ல, அந்த தீர்மானத்தில் நிலையாய் நிற்பதும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவை எல்லாவற்றைக் காட்டிலும் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை குறித்துதான் யோசுவா இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்கிறார். யாரை சேவிக்கப் போகிறீர்கள் என்று இன்று தீர்மானம் செய்யுங்கள் என்று சொல்லி. ஒரு முறை திருடன் ஒருவன் ஒரு பண்ணையார் வீட்டில் திருடப்போனான். காவலாளிகள் அதிகம் அங்கு இருந்ததால் அவனால் திருட முடியவில்லை. கடைசியில் வெங்காய மூட்டைதான் அவனுக்கு கிடைத்தது. சரி, அதையாவது எடுத்து போகலாம் என எண்ணி அதை எடுத்தபோது மாட்டிக்கொண்டான். பண்ணையார் அவனிடத்தில் விசாரித்ததில் அவன் திருடன், திருடத்தான் வந்தேன் என்பதை ஒப்புக்கொண்டான். பண்ணையார் அவனை பார்த்து சொன்னார், 3 காரியங்கள் நான் உனக்கு சொல்லுகிறேன். இதில் ஏதாகிலும் ஒன்றை நீ தண்டனையாக பெற வேண்டும். பெற்றுக்கொண்டால் உன்னை விட்டுவிடுவேன் என்று சொன்னார். முதலாவது, 100 ரூபாய் கொடுத்துவிட்டு போய்விடலாம். அல்லது 100 சாட்டையடி வாங்க வேண்டும். அல்லது திருடிய வெங்காயம் முழுவதையும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இதைக் கேட்ட திருடன் யோசிக்க ஆரம்பித்தான். 100 ரூபாயை கொடுத்துவிடலாம், பணமும் இருக்கிறது. ஆனால் ஏன் 100 ரூபாய் கொடுக்க வேண்டும்? சாட்டையடி வாங்கிக் கொள்ளலாமே என்று சிந்திக்க ஆரம்பித்தவன், இல்லை, சாட்டையடி வாங்குவது கடினம். சரி, திருடிய வெங்காயத்தை ஏன் விட வேண்டும்? அதை சாப்பிடுவதுதான் லாபம் என தீர்மானம் பண்ணினவனாக வெங்காயத்தை சாப்பிட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் கண்ணீர் மல்கியது. வெங்காயத்தை பாதிக்கூட தின்ன முடியாமல் கஷ்டப்பட்டான். யோசித்தவன், இது என்னால் முடியாது, நான் 100 சாட்டையடியை வாங்கிக் கொள்ளுகிறேன் எனக் கூறி அடி வாங்க ஆரம்பித்தான். 10-20 அடி வாங்கியவுடன் வழி தாங்க முடியாமல், நான் பணமே கொடுத்து விடுகிறேன் என 100 ரூபாயை கொடுத்துவிட்டு வெளியே போனான். நேயர்களே, முதலிலேயே இதை அவன் செய்திருந்தான் என்று சொன்னால் வேதனை இருந்திருக்காது. முதலிலேயே ஒரு தண்டனையை மாத்திரம் அவன் பெற்றிருந்திருப்பான். ஆனால் அவன் 3 தண்டனையையும் பெற்றுவிட்டான். காரணம், அவன் எடுத்த தீர்மானம் அப்படியாக இருந்தது. எனவே நாம் எடுக்கும் தீர்மானம் நமது வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியது. நன்மையும் தீமையும், மரண வழியும் ஜீவ வழியும் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. எதை தெரிந்து கொள்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் இன்பமோ துன்பமோ நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு
கடைசியில் நான் தேவனை தேடுவேன் என்பது இந்த திருடனின் தீர்மானத்தைப் போல் இருக்கும். ஒரு தண்டனையை பெறுவதற்கு பதிலாக எல்லா தண்டனையும் பெற்றானே இந்த திருடன். நேயர்களே, உங்களுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆதாம் ஏவாள் போல் உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கும் வேதனை கொண்டு வரும் தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களா? அப்படியல்ல. யோசுவா அன்று தீர்மானம் செய்தார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, யோசுவா ஆசீர்வதிக்கப்பட்டான். யோசுவாவின் செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று வேதம் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களை குறித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட சாட்சி சொல்ல வேண்டுமா? என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்காக நின்றால் உண்மையுள்ளவள் என்று சொல்லி உங்களை குறித்து ஆண்டவர் சொல்ல வேண்டுமா? நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நானும் என் வீட்டாருமோவென்றால் ஆண்டவரையே சேவிப்போம் என்கின்ற உறுதியான தீர்மானத்தை எடுங்கள். எடுத்த தீர்மானத்தில் நிலைத்து இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, நாங்கள் தீர்மானம் எடுத்தாலும் அதில் நிலை கொள்ள முடியாமல் விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படியில்லாதபடிக்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்து முடிவு பரியந்தமும் அதில் நிலைத்திருக்கத்தக்கதான பலத்தை சுலாக்கியத்தின் எங்களுக்கு கொடுத்தரல வேண்டுமாறு செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழத்தக்கதான பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும். யோசுவாவை போன்ற தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களாக இருக்கத்தக்கதான பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். Bye.
இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.